Hello student, welcome to my channel. நாம் இன்னைக்கு பார்க்க போறது 8th algebraல exercise 3.1ல second sum. Find the product of the terms. First sum minus 2mn, 2m whole square, minus 3mn. இப்போ இந்த தனித்தனியா இருக்கிற அந்த டேர்ம் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணனும். இப்போ மல்டிப்ளைல எடுத்து எழுதுங்க minus 2mn into 2m whole square into minus 3mn. இப்போ இங்க 2m whole square னு இருக்கு. இந்த whole square ரிமூவ் பண்ணிட்டு மீதம் உள்ள டேர்ம் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். சரியா? அப்ப minus 2mn, இப்ப 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4 கிடைக்கும். m ஸ்கொயர் பண்ணா m ஸ்கொயர் 4m ஸ்கொயர் minus 3mn. சரியா? இப்ப கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் எடுத்து அப்படியே தனித்தனியா எழுதிக்கலாமா? இங்க minus 2 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க minus 3 இருக்கு. எடுத்து எழுதிருங்க. இன்ட்டு mங்கிற டேர்ம் இப்ப தனித்தனியா எடுத்து எழுதுங்க. m m into இந்த m square இருக்கு, இங்க m மட்டும் இருக்கு. இன்ட்டு இங்க அப்புறம் n இருக்கான்னு பாருங்க. இங்க n இருக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம்ல, செகண்ட் டேர்ம்ல இல்ல, தேர்ட் டேர்ம்லயும் n இருக்கு. எடுத்து எழுதுங்க. இப்ப minus 2 into 4 ங்கிறது minus 8, minus 8 into minus 3 ங்கிறது 24. m into m square, இங்கேயும் m இருக்கு. சரியா? அப்போ இது பவர்ல என்ன இருக்கும்? 1 இருக்கிறதா அர்த்தம் இல்லையா? அது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா m பவர் 4 கிடைக்கும். அது போல m nக்கு இங்க பவர்ல 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு. அப்ப n ஸ்கொயர். சரியா? இப்ப செகண்ட் சம்முக்கு வாங்க. 3nx ஸ்கொயர் y, minus 3xy கியூப், x ஸ்கொயர் y ஸ்கொயர். எடுத்து மல்டிப்ளைல எழுதுங்க. டேர்ம் எழுதிட்டு இதுல இருந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்கு? இங்க 3 இருக்கு, இங்க மைனஸ் 3 இருக்கு. எடுத்து எழுதிக்கலாம். எழுதியாச்சா? இன்ட்டு இங்க என்ன எக்ஸ் ஸ்கொயர், இப்ப எக்ஸ் டேர்ம்ல என்ன இருக்கு? இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. எடுத்து எழுதிடலாம். இந்த டேர்ம்ல எக்ஸ் இருக்கு, எடுத்து எழுதிருங்க. இந்த டேர்ம்ல எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. சரியா? அடுத்து இப்போ ஒய் டேர்ம். இங்க ஒய் இருக்கு, இங்க ஒய் கியூப் இருக்கு, இங்க ஒய் ஸ்கொயர் இருக்கு. ஸோ எடுத்து எல்லாத்தையும் எழுதுங்க. இப்ப ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியா மல்டிப்ளை பண்ணு. 3 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 9. இங்க எக்ஸுக்கு பவர் இல்லைங்கன்னா 1 இருக்கிறது அர்த்தமா? எடுத்து எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா பவர் என்ன வரும்? எக்ஸ் பவர் 5. அதே போல ஒய் எடுத்து, ஒரு ஒய் எடுத்து எழுதிக்கிட்டு பவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 1 இருக்கும், இங்க 3 இருக்கும், இங்க 2 இருக்கும். ஆட் பண்ணோம்னா 6. சரியா? அடுத்து தேர்ட் சம். இஃப் எல் ஈக்குவல் டு 4p கியூ ஸ்கொயர், பி ஈக்குவல் டு மைனஸ் 3p ஸ்கொயர் ஒய், ஹச் ஈக்குவல் டு 2p கியூப் ஒய் கியூப், தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எல் பி ஹச்சை மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. எடுத்து எழுதிக்கலாமா சொல்யூஷனில்? இப்போ எல்லுக்கு பதிலாக 4p கியூ ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 3p ஸ்கொயர் ஒய் கியூப் இன்ட்டு 2p கியூப் ஒய் கியூப் கொடுத்தது எடுத்து எழுதிட்டோமா? இப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. 4 இருக்கு, மைனஸ் 3 இருக்கு, 2 இருக்கு. இன்ட்டு பி டேர்ம் என்னென்ன இருக்கு? இங்க பி இருக்கு, இங்க பி ஸ்கொயர் இருக்கு, இங்க பி கியூப் இருக்கு. இன்ட்டு கியூ டேர்ம், இங்க கியூ ஸ்கொயர் இருக்கு, இங்க கியூ இருக்கு, இங்க கியூ கியூப் இருக்கு. எடுத்து எழுதிட்டோமா? இப்ப தனித்தனியா இதனத்தை எல்லாத்தையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க. 3 4 12, 12 2 24. மைனஸ் இன்ட்டு பிளஸ்ங்கிறது மைனஸ். பி பவர்ல என்ன இருக்குங்க? 1 இருக்கும். 1 + 2 3, 3 + 3 6. அதே போல கியூக்கு பாருங்க, 2 2 + 1 3, 3 + 3 6. அப்போ மைனஸ் 24, பி பவர் 6, கியூ பவர் 6. தேங்க்யூ.